கிறிஸ்துவுக்குள் அன்பான சபை மக்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த சிறப்பு தியானத்திற்கு வாழ்த்தி வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த தியானத்தில் இடம்பெறும் பாடல்களும் தியானமும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த குழுவை ஆசீர்வதித்து நமக்கு கொடுப்பாராக. நாம் ஜெபிப்போம். எல்லாண்மைக்கும் ஊற்றும் காரணமாக இருக்க எங்கள் தெரிய தேவமே சாமி, கர்த்தாவை இந்த நல்ல காலை விலை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவை இப்பொழுதும் சாமி இந்த கோவிட் காலத்திலே சாமி கர்த்தாவை எங்களை அருமையான சபை குரு மூலமாக கர்த்தாவை எங்கள் சபை மக்களை சந்திக்க எங்களுக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இன்றைய தியானத்தில் இடம்பெறும் பாடல்களும் தியானமும் கர்த்தாவே சுவாமி எங்களுடைய சபை மக்களுக்கும் எனக்கும் மற்ற எல்லா மனிதர்களுக்கும் சாமி கர்த்தாவே ஆசீர்வாதமாக இருந்து எங்களை ஆவிக்குரிய ஜீவத்தில் நடத்த எங்களுக்கு கிருபை செய்யும் சாமி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்து மூலமாக தலைமுறை கேட்டுக்கொள்ள மல்லப்பிதாவே ஆமென். பாவம் யாவையும் ஏறிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் ஏத்தியுமே காண்கிலே என்றன் செயலால் யாதொன்றும் முடியாதின் தேவானக்கு நீ வரவேணும் வரவேணும் பரநாவியே இளங்கும் சுடராய் மேவியே Thank you.
எந்த பாவமும் அடியோடு தொலைந்திடும். தடுத்தாட்கொள்ளும் தோஷமும் சாம்பலாக செய்திடும். படிமீசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போ. அடியேன் இயேசுவுக்கு தினம் கனி செய்ய வரவேணும் பரலாவியே. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத படம் எசேக்கியேல் 37 அதிகாரம் வசனங்கள் 1-6 வரை. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திகழாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத படம் வாசி முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே முக்கிய மைமொண்டார்கள். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத படம் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16 அதிகாரம் வசனங்கள் 4-8 வரை. அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத படம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்கள் என கண்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவுடைய திருப்பெயரிலே நான் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை பெரிதுமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த தொற்றின் காலத்தில் நாம் இறைவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நிறைவுகளை காண முற்படுவோம். கடவுள் நம்மோடு இடைப்பட்டு அவருடைய நாதி தீர்மானங்களை நம் மத்தியில் செயல்படுத்துவாராக. இந்த நாளின் செய்தியை ஒரு சிறிய உதாரணத்தோடு கூட நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு சிறுவன் ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் நின்று கொண்டு பட்டம் விட ஆரம்பித்தான். பட்டம் விட்டான். அந்த பட்டம் உயரே செல்ல செல்ல இவன் கையில் இருக்கிற நூலை சுண்டி சுண்டி அதை மேலே ஏற்றி கொண்டே இருந்தான். இந்த மிகப்பெரிய பட்டம் ஒரு சிறிய அளவில் தெரிகிற அளவுக்கு மிக உயரத்தில் போயிட்டு அந்த வழியாக வந்த ஒருவர் அவனை பார்த்து கேட்டார், தம்பி, உன் பட்டம் எங்கே இருக்கிறது என்று உனக்கு தெரிகிறதா? உன் பட்டம் உயரப்போகிறதா அல்லது கீழே இறங்குகிறதா என்று எப்படி நீ அறிந்து கொள்வாய்? அது வெகு தூரத்தில் சென்று விட்டதே என்று சொல்லி அவர் சொன்னார். அவன் சொன்னான், என் கையிலே நூல் இருக்கிறது, மற்றொரு முனையிலே பட்டம் இருக்கிறது. நான் சுண்டும் பொழுதும் சரி, என் பட்டம் உயரும் பொழுதும் சரி, அந்த உணர்வுகளினால நான் பட்டம் மேலோங்கி செல்கிறதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்முடைய தொடர்பு சரியாக இருக்கும் என்று சொன்னால், என் ஆண்டவர் இடைப்படுகிற காரியங்கள், என் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிற காரியங்கள்,
நான் எங்கே எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகிற நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது. தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கிற தலைப்பு கம் ஹோலி ஸ்பிரிட் ரினிவர்ஸ், தூய ஆவியானவரே வாரும் எங்களை புதுப்பியும். உமோடு கூட எங்களுக்கு உண்டான தொடர்பில் நாங்கள் இன்னும் உயரச் செல்ல, இன்னும் ஆன்மீகத்தில் பலப்பட நீர் எங்களை புதுப்பியும் என்று சொல்லுகிற வார்த்தையை இங்கே தலைப்பாக கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அருமையான விசுவாச கூட்டத்தாருக்கு தேவையான ஒரு தலைப்பு என்று சொல்லுவதில் மாற்றமில்லை. ஒருவேளை ஆண்டவருடைய புதுப்பித்தல் எப்படி வருகிறது, தூய ஆவியானவருடைய புதுப்பித்தல் எப்படி வருகிறது என்று சொல்லியெல்லாம் நாம் யோசிப்போம் என்று சொன்னால், இட் டீச்சஸ் த செல்ஃப் ரியலைசேஷன். இது நமக்கு சீர்நோக்கி பார்க்க, நம்மை இவாலுவேட் செய்ய நமக்கு இந்த தூய ஆவி உதவுகிறது. இரண்டாவதாக இதில் நாம் பார்க்கும் பொழுது, இட் லீட்ஸ் டு ரிப்பன்ட் அண்ட் ரெக்கன்சைல். இது நம்மை மனம் திரும்பவும் ஒப்புரவாகவும் அழைக்கிறது. என் ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை புதுப்பிக்கும் பொழுது நான் இழந்து போன காரியங்களை சரி செய்து கொள்ள என்னை சீர்தூக்கி பார்க்கவும், என் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பவும் ஒப்புரவாகவும் இது அழைக்கிற ஒன்றாக இது காணப்படுகிறது. சில குடும்பங்களில் நான் பார்த்துருக்கிறேன், பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஒழுங்கு செய்யும் பொழுது பாத்திரம் வாங்க வேண்டும் என்று சொல்லி யோசிப்பார்கள். அப்பொழுது அந்த பாத்திரம் வாங்குவதை காட்டிலும் தன்னிடத்தில் இருக்கிற பித்தளை பாத்திரங்களை எல்லாம் எடுத்து புதுப்பித்து விடலாம் என்று சொல்லி மெருகேற்றுகிற கடையிலே கொண்டு போய் இந்த பாத்திரங்களை கொடுத்தால், அவன் மேலே இருக்கிற களிம்பு அழுக்கு இவை எல்லாவற்றையும் அவன் செதுக்கி சீர்படுத்தி ஒரு புதிய பாத்திரமாக்கி கொடுப்பான். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் பொழுது ஒன்றும் இல்லாத நம்முடைய வாழ்க்கையில், ஒழுங்கற்ற நம்முடைய வாழ்க்கையில், சீர்கட்ட வாழ்க்கையில் ஒரு சிறப்பான தன்மையை, எவற்றை செதுக்க வேண்டுமோ எவற்றை தள்ள வேண்டுமோ அவற்றை தள்ளி புதுப்பிக்கிற ஒரு நிலையை பரிசுத்த ஆவி நமக்கு தருகிறது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியே வாரும் எங்களை புதுப்பியும் என்கிற தலைப்பை தந்திருக்கிறார்கள். திருச்சபை வாழ்வில் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய தருணத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். இந்த புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய தருணத்தை நாம் சரியாய் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் வெற்றியான பங்களிப்புகளில் நாம் நிறைவுகளை காண முடியும் என்பதில் மாற்றமில்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 வசனங்கள் 11 முடிய உள்ள வேத பகுதியை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த பகுதியில் ஆண்டவர் தன்னுடைய தாசனை அழைத்து கொண்டு போய் உயிரற்ற எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை காண்பித்து இது உயிரடையுமா என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் தூய ஆவியின் தனித்தன்மைகளை இழந்து நிற்கிற நமக்கு தூய ஆவியானவரை வாரும், நாங்கள் உயிரடைய வேண்டும், நாங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மன்றாட இந்த நாள் நமக்கு ஆயத்தம் செய்யப்பட்ட நாளாய் காணப்படுகிறது. என்னுடைய பலகீனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் என் தேவனுடைய பலன் பரிசுத்த ஆவியினுடைய புதுப்பித்தல் இடத்தை வரும் பொழுது உலர்ந்த எலும்புகளை ஒன்று கூட செய்து அதை நரம்புகளினாலும் தசையினாலும் இரத்த ஓட்டத்தினாலும் நிரப்பி உயிரடைய செய்த ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் கூட புதுப்பித்து அவருக்கு பிரியமான நிலைகளில் நம்மை வணைந்து கொள்ளுவார் என்பதில் மாற்றமில்லை. அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கை புஸ்தகம் 2 சில வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பாஷை தெரியாத மக்கள் மற்ற மக்களுடைய பாஷையில என் ஆண்டவருடைய பாடு மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் கூறி அறிவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். வெவ்வேறு பாஷைகளை பேசுகிற மக்களாய் காணப்படுகிறார்கள். எப்பொழுது என்று சொன்னால், அவர்களை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு பரிசுத்த ஆவியினாலே அவர் நிரப்பப்பட்ட பொழுது, அவர்கள் புது பலனை அடையும் பொழுது புதிய தன்மைகளோடு கூட அங்கே அவர்கள் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 3 அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு
அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இந்த தூய ஆவியானவர் இறங்கின பொழுது புதுப்பிக்கப்பட்ட மக்களாக வந்த மக்களுடைய பாஷைகளில அவர்கள் அருட்செய்தியை நற்செய்தியை அறிவிக்கிற மக்களாய் காணப்பட்டார்கள். 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில பேச தொடங்கினார்கள். இன்றைக்கு பல மக்கள் பல மொழிகளை பேசுவார்கள், பல மொழிகளை கற்று தேர்ந்திருப்பார்கள். ஒருவேளை என்னிடத்துல நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் மலையாளத்தில் பேசினாலும் நான் பேசுவேன், ஆங்கிலத்தில் பேசினாலும் பேசுவேன், கன்னடத்தில் பேசினாலும் பேசுவேன், தமிழில் பேசினாலும் பேசுவேன். எந்த பாஷையும் கற்றுக்கொள்ளும்போது அது வந்து விடுகிறது. ஆனால் இங்கே தூய ஆவியானவர் இறங்கும் பொழுது அங்கு இருக்கிற மக்களுக்கு நற்செய்தி சொல்லுவதற்கு புதுப்பித்து அவர்களுக்கு அந்த பாஷையை ஆண்டவர் தந்தருளினார் பிரியமானவர்களே, அங்கு இருக்கிற மக்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம், இப்படி தங்களுடைய பாஷைகளை பேசுகிறார்கள் என்று சொல்லி. ஆம், ஆண்டவர் புதுப்பிக்கும் பொழுது, தூய ஆவியானவர் இறங்கி புதுப்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட மாறுதல்களை நாம் பார்க்கிறோம். மாறும் தூய ஆவியே எங்களை புதுப்பியும். நாங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களோடு இந்த சமூகத்தில் வர வேண்டும் என்று நீர் வியாபித்திருக்கிறோ அவற்றிலே நாங்கள் நிறைவுகளை காண உதவி செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2:5-17 வசனத்திலே சொல்லும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அப்படி என்று சொன்னால் என் தூய ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது, அது என்னை புதுப்பிக்கும் பொழுது என்னிடத்துல காணப்படுகிற சகல அசுசிகளும் அந்தகாரங்களும் மாய்மாலங்களும் வெளி வேஷங்களும் என்னை விட்டு அகன்று போகும்படியாய் என் ஆண்டவர் என்னை மாற்றி அமைத்து என்னை புதுப்பிக்கிறார். பிரியமானவர்களே, இறைவன் தந்த இந்த காலங்களிலே எத்தனையோ விதமான பயங்களினால் பிடிக்கப்பட்ட நாம், எத்தனையோ விதமான ஓரங்கட்டத்திலே நொறுங்கி போய் நிற்கிற நாம், என் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி எதிர்நோக்கி இருக்கிற நாம், ஆண்டவரே நீர் வாரும் ஆண்டவரே, என்னை புதுப்பியும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள என்னை கிருபை பாராட்டும் என்று சொல்லுகிற நிலை நமக்கு இருக்கிறதா? அந்த நிலைக்கு நேராக வருவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட மக்களாய் நாம் காணப்படுகிறோம். நான் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 16வது அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை மையப்படுத்தி உங்களோடு சில காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், யோவான் நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 7வது வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். என் ஆண்டவர் தான் போய் தேற்றரவாளனை அனுப்ப விரும்புகிறார். இந்த தேற்றரவாளன் நம்மிடத்தில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிலைகளில் என்ன மாற்றங்களை நாம் காணப்போகிறோம்? 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் என கன்பியானவர்களே, என் ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் திருப்பணி ஆற்றின பொழுது சாதகமான காரியங்களை பேசினார், மீட்பின் காரியங்களை பேசினார், பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி அன்பாய் அறிவுறுத்தினார். பிடிக்கப்பட்ட பெண்மணி, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்மணியை பார்த்து, போ நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை என்று சொல்லுகிறார். குலக்கரையில 38 ஆண்டுகாலமாக இருந்தவர் சுகம் பெற்றதற்கு பின்பதாக உன்னை ஆலயத்தில் அவர் காணும் பொழுது, அதிக கேடு ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். இவ்வளவுதான் ஆண்டவர் பேசின வார்த்தைகள். நன்மை செய்ய படிக்கும்படியாக பல காரியங்களை மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் தெளிவுபடுத்துகிற காரியம்
கண்டித்து உணர்த்துகிற காரியங்களாய் காணப்படுகின்றன, கண்டித்து உணர்த்துகிற காரியங்களாய் காணப்படுகின்றன. இந்த யோவான் லட்சியத்தில் ஒரு 16:8 காணப்படுகிற மூன்று காரியங்கள், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் சீர்கேடுகளை மாற்றி அமைக்க பரிசுத்த ஆவியானவர் வரவும் நம்மை புதுப்பிக்கவும் மாற்றி அமைக்கவும் அவசியமாய் காணப்படுகிறது. பாவம் உணர்த்தப்பட வேண்டும். We have to realize the sin or sinful nature. நமக்குள்ளே இருக்கிற பாவ உணர்வுகளை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும், உணர வேண்டும். என் ஆண்டவர் புதுப்பிக்கும்படியாய் அவர் சுட்டி காண்பிக்கும் பொழுது, தவறை சுட்டி காண்பிக்கும் பொழுது அதை சீரமைத்துக் கொள்கிற மனப்பக்குவம் வேண்டும். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6 ஏசையா தேவ ஆலயத்திலே வரும் பொழுது அங்கே அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை காண்கிறான். அந்த பிரசன்னத்தை கண்ட மாத்திரத்துல அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறேன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி புலம்புகிறான். தன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று உணர்த்தப்பட்டவனாக அவன் எச்சரிக்கிற அந்த செயல்பாடுகளை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, இறைவன் தந்த காலங்களில என் பாவம் உணர்த்தப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை புதுப்பிக்க இடமளிக்கிற வாழ்வு நமக்கு இருக்கிறதா? ஏசியாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அவன் தன்னை உணர்ந்தவனாக, தன் பாவத்தை உணர்ந்தவனாக, தன்னுடைய சுற்றுச்சூழலை உணர்ந்தவனாக ஆண்டவரிடத்தில் நான் அதமானேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் செய்த காரியம் என்ன? அந்த உணர்வை அங்கீகரித்து, அந்த வெளிக்காட்டுதலை அங்கீகரித்து, நெருப்பு தள்ளால் அவன் நாவினை தொட்டு அவனை தூய்மையாக்குகிறான். இந்த உணர்வு வரும்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரனை புதுப்பிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரனை சுட்டி காண்பிக்க வேண்டும், என் பாவங்கள் மாற வேண்டும் என்று சொல்கிற எண்ணங்களுக்கு நேராக நாம் வரும்பொழுதுதான் வெற்றியின் இலக்கை நாம் அடைய முடிகிறது. பாவம் உணர்த்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கும் பொழுது பாவம் உணர்த்தப்பட வேண்டும். இரண்டாவதாக நீதி உணர்த்தப்பட வேண்டும். ரியலைசிங் தி ஜஸ்டிஸ். என் ஆண்டவர் நான் செய்கிற காரியங்களை குறித்து, நான் செய்கிற நீதியான காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிற அந்த நீதியின் காரியங்கள உணர்த்தப்பட்ட வாழ்வுக்குனராக நாம் வர வேண்டும். பாருங்கள், 1 Samuel 24:17 தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். பாருங்கள், ஒரு ராஜா மற்றொரு ராஜாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஒரு அரசன் மற்றொரு அரசனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என்னை பார்க்கிலும் நீ நீதிமான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் ராஜரீக கூட்டமாக முத்திரித்திருக்கிறார். இன்றைக்கு நான் பார்க்கிற மக்களை பார்த்து என்னை காட்டிலும் நீதிமான் என்று சொல்லுகிற வார்த்தை வருவதற்கு நம்முடைய உள்ள இடம் கொடுக்கலாம், அல்லது நம்மை நாமே நீதிமான்களாய் பார்த்து கொண்டிருக்கிறோமா? இங்கே யோவான் நற்செய்தினுள் 16:8 சொல்லுகிற காரியம், நீதி உணர்த்தப்பட வேண்டும். நீதியை குறித்து தூய ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்பொழுது உணர்த்தி காண்பிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனையின் வெளிப்பாடுகளில எனக்குள்ளே இருக்கிற அநீதியை நான் முன்னிலைப்படுத்தாதபடிக்கு, என் ஆண்டவர் எனக்கு தர விரும்புகிற நீதியை முன்னிலைப்படுத்தும்படியாக இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை போல, என்னை காட்டிலும் நீதிமான் என்று சொல்லுகிற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவதற்கு ஏதுவான வாழ்க்கை நிலை காணப்படுகிறதா? சங்கீதங்களின் புஸ்தகம் 11:7 கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது.
என் ஆண்டவர் நீதியுள்ளவர் என்பது மட்டுமல்ல, நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். அப்படி என்று சொன்னால் தூய ஆவியானவர் இடத்துல வரும் பொழுது, அது என்னை புதுப்பிக்கும் பொழுது, நான் நீதியுள்ளவனாக, நீதி செய்கிறவனாக என் வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. என் ஆண்டவர் என்னை நீதியிலே புதுப்பிப்பார் என்று சொன்னால், செம்மையானவைகளை நோக்கும்படியான ஒரு வாழ்வுக்கினராக என் ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்பதிலே மாற்றம் இல்லை. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கும் பொழுது இறை நீதி நம்மிலே வெளியரங்கமாகும் என்பதிலே மாற்றமில்லை. மூன்றாவதாக, நியாய தீர்ப்பு உணர்த்தப்பட வேண்டும். ரியலைசிங் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று உண்டு. அந்த நாளிலே நாம் நீதியாய் நியாயம் தீர்க்கப்படுவோம். அந்த நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கையை பரிசுத்த ஆவியானவர் தரும் பொழுது, அந்த எச்சரிப்பின் பலனாக, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைப்படும் என்று சொல்லி கேட்கிற கேள்விக்கினராக வருவதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16:16 உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையின் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். பிரியமானவர்களே, என் ஆண்டவரின் நியாய தீர்ப்பு செய்வதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது, அவர் என்னை புதுப்பிக்க முற்படும் பொழுது கழுவி சுத்திகரிக்கும்படியாய் சொல்லுகிறார். கழுவி சுத்திகரிக்க எனக்கு தேவையானது தே ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம். பரிசுத்த இரத்தம் எனக்கு தேவை. பொல்லாப்பையின் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, அப்படி என்றால் தேவனுடைய கண்கள் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறது. எந்த நிலையிலும் பொல்லாங்கு செய்வதை நாம் தவிர்க்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் சலித்து போய் வெறுத்து போய் என் ஜனம் சீர்கேட்டில் இருக்கிறதே, தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் என் ஆண்டவராகிய கடவுள் பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் அனுப்பும் பொழுது, பாவம் உணர்த்தப்படும் பொழுது பாவத்தை விட்டு விலகுகிறவனாய் நான் காணப்படுகிறேனா? என் நீதி உணர்த்தப்படும் பொழுது நீதி செய்ய என்னை அர்ப்பணித்தவனாய் என் வாழ்நாள் நிலைகள் காணப்படுகிறதா? நியாய தீர்ப்பு உண்டு என்பதை உணர்ந்து நான் எங்கே எப்பொழுது எப்படி சீரமைக்க வேண்டுமோ ஆண்டவரே அப்படி சீரமைக்கத்தக்கதாக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி வருகிற நிலைகள் நம்மிடத்துல உண்டா? தேவனாகிய கடவுள் இந்த பாடுகள் நிறைந்த உலகத்துல, வியாதிகள் நிறைந்த உலகத்துல, வைரஸ் தொற்று நிறைந்த இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் புதுப்பிக்க விரும்புகிறார். நம் வழியாக அநேக மக்கள் புதுப்பிக்கப்படுவதை அவர் விரும்புகிறார். என் ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளும் பொழுது வேதம் சொல்கிறது, நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நாம் வீழ்ந்து போகாதபடிக்கு இருக்க தூய ஆவியானவர் நம்மிடத்தில் வர வேண்டும். நம்முடைய பாவம் உணர்த்தப்படும் பொழுது அதிலிருந்து வெளியே வர வேண்டும். நீதி உணர்த்தப்படும் பொழுது நீதி செய்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நியாய தீர்ப்பை உணர்த்தப்படும் பொழுது நான் எந்த அந்தகாரங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் விளக்கி மீட்கப்பட்டவனாக என்னை ஆண்டவருடைய கரத்தை ஒப்படைக்க வேண்டும். இப்படி ஒப்படைக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கும் பொழுது புதிய சிருஷ்டிகளாக இறைவனுடைய திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடியும் என்பதிலே மாற்றமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.
ஜெபம் செய்வோம். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாக கொண்டு எங்களை ஆண்டு நடத்துகிற பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த நாளுக்காக இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சாயலை தந்த உள்ளத்தில் கர்த்தாவே எங்களை ஒப்படைக்கிறோம். எங்களை புதுப்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரிடத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களை புதுப்பித்து உம்முடைய திட்டங்களும் சித்தங்களும் எங்களை நிறைவேற நீர் எங்களை வழிநடத்தும். இந்த நாளில் கூட எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களை எங்களை சமர்த்த வைக்கிறோம். உம்முடைய அன்பினால் ஆண்ட ஆசீர்வாதையும் நன்மையால் நிரப்பும் சாமி. கொரோனா தொற்றினால பாதிக்கப்பட்ட மக்கள், சிகிச்சை பெற மக்கள், சிகிச்சை அளிக்கிற மக்கள் விழுக்காய் செபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு பராமரிப்பு கிருபை அவர்களை சூழ்ந்து கொண்டு மேன்மையான காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும். இந்த நேரத்தில் கூட எங்களுடைய திருமண தலைவர்களுக்காக, பேராயருக்காக, குருத்துவ செயலருக்காக, குருவல்லா செயலருக்காக, பொருளருக்காக, மறைமாவட்ட தலைவர்களுக்காக, ஆயர்களுக்காக, திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காக, திருச்சபையின் கல்வி நிறுவனங்களுக்காக, மருத்துவமனைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவாதி தேவன் தாமே இங்கு பணியாற்றுகிற அத்துணை மக்களையும் ஆசீர்வதித்து உங்களுடைய நன்மையால் நிரப்பும் சுவாமி. எங்களுடைய தேச தலைவர்களை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய ஞானத்தினாலுடைய அபிஷேகத்து நேர்த்தியான பங்களிப்பை காண்பிக்க உதவி செய்யும். உங்களுடைய வழிநடத்தலும் தாங்குதலும் கர்த்தாவே போதுமானதாக இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே என்று கேட்ட சாட்சிகளாய் வாழ உதவி செய்கிறாங்க. உம்மால் புதுப்பிக்கப்பட்ட ராஜரீக கூட்டமாக இந்த சமூகத்தில் நாங்கள் வள வரவும் உண்மை கனப்படுத்த மகிமைப்படுத்த உதவி செய்யும். அருட்கரங்களை கர்த்தாவே எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். விரைவில் ஆலயம் திறக்கப்படவும் உடைய பிள்ளைகள் ஒன்று கூடுமே ஆராதிக்கும் தொழில் சோத்திரிக்கும் உதவி செய்யும். ஒப்புக் கொடுக்கிறோம், மேனைப்படுத்தி காத்துக்கொள்ளும். துதிய கண்ண மகிமை யாவையும் கெடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு தூயாவியானவரின் அன்பினைக்கும் சமாதானமும் இப்படி எப்பொழுதும் நம் அனைவரோடும் கேட்ட சத்தியத்தோடும் ஏறெடுத்த விண்ணப்பங்களோடும் நிறைவாய்த்தங்கி ஆசீர்வதித்து காத்தெடுத்ததாக, ஆமேன்.